வெல்கம் பேக் டு கேமிங் தமிழன் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று கிடையாது, நம்ம லைஃப்பில் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் எடுத்துகிற முடிவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அது கரெக்டு அப்படின்னு நினைப்பேன். ஐ மீன் நான் எல்லா யூடியூப் சேனலில் எடுத்ததாக இருக்கட்டும், இல்லை எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதான் ஒரு உண்மையான விஷயம். எனக்கு இப்படியே போச்சுன்னா அழுதுறவனா இல்லைனா என்னன்னு தெரியல. என் ஃபேமிலிக்கிட்டே அந்த விஷயத்தை சொல்லிட்டு இன்னொரு ஒன் மந்த்துக்கு வந்து நான் வீடியோ போட மாட்டேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். எனக்கு வந்து இது நிறைய பேர் நினைக்கலாம் இது வந்து ஒரு ஹைப்புக்காக பண்ணுறா, எதுவுமே இல்லை, இந்த ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வீடியோ போட போகிறது கிடையாது, இல்லை ஆனால் அது என்ன ரீசன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்டுது. நான் கலர் வீடியோ போடுறப்ப நான் கிளியராக சொல்லியிருந்தேன் இந்தமாரி பிரச்சனைலாம் போயிட்டுருக்குது எனக்கு, ஸோ இதுதான் என்னோடய பிரச்சனை அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தேன். என்ன பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்லிவிட்டு கொடுத்து நான் போயிடுறேன். ஒரு ஒரு மாதம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எனக்காக வெயிட் பண்ணிங்களாலாம் தெரியாது, வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து என் ஃபேமிலிக்கிட்ட எப்பவுமே வந்து சொல்லுவேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, அவங்கக்கிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா, யாரும் யாருக்கும் வந்து 100% உண்மையாக இருக்க முடியாது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொன்னேன். அந்த வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் பொருந்தும் அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். அது என்ன அப்படின்னா, நானும் ஒரு பொண்ணு ஒரு 7 வருஷமாக வந்து லவ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அவளுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன். லவ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா, நாங்கள் காலேஜ் படிக்கிறப்போ அந்த ஏரியா பொண்ணு, ஸோ காலேஜ் படிக்கிறப்போ லவ் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே யூடியூப் சேனல் வரப்போ நான் கஷ்டப்படுறப்போ எல்லாப்பும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உங்ககிட்ட எப்படி ஷேர் பண்ணுறோம் அதேமாரி அதுக்கிட்ட ட்ரூவாக எல்லா விஷயம் தான் ஷேர் பண்ணியிருந்தேன். உங்ககிட்ட சொல்லாத ஒரு விஷயம், என் ஃபேமிலி கிட்ட சொல்லாத ஒரு விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக இது தான். எனக்கு உண்மையாக எப்படி சொல்கிறது அப்படின்றத எனக்கு தெரியல. ஏன்னா நான் பேசிட்டே இருப்பேன், என்னோடய கண் வந்து பார்த்தீங்கன்னா கலங்குது. இப்போ அவங்க ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து வந்து அந்த பொண்ணை வந்து பொண்ணு பார்க்க வராங்களாம். நாங்கள் லவ் பண்ணது எல்லா விஷயமும் நாங்கள் நினச்சி பார்த்தா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, பேசிக்காக எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நான் ஆகமாட்டோம். ஒரு 7 வருஷமாக நம்ம கூட ட்ராவல் பண்ண ஒரு பொண்ணு, ஸோ நம்மளை விட்டு போகுது அப்படின்றப்போ ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அந்த விஷயம் எல்லாமே. உங்கள்கிட்ட சொல்கிறேன், நாங்கள் லவ் ப்ரப்போஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா அவள் தான் ப்ரப்போஸ் பண்ண. ஆக்சுவலி அவள் ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு இந்தமாரி நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன் இருக்கலாம் லைஃப் லாங் அப்படின்ட்டு அப்படி போயிட்டு இருந்தது. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், நம்மளோட யூடியூப் சேனல் தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பிரச்சனையாக இருக்கான். சரி ஓகே, நான் எல்லா விஷயத்தையும் சொன்னேன். இந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா அவனோட ஃபேமிலி செம்ம ஸ்ட்ராங் ஃபேமிலி, இது அவ்வளோ சீக்கிரமெல்லாம் விட்டு போக முடியாதுன்ற முதல்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிச்சு இந்த மாதிரி, ஓகே நீ வந்து யூடியூப் தான் உனக்கு வேணும் அப்படின்னா நீ அங்கேயே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிச்சு. என்னால் வந்து எனக்கு ரெண்டுமே வேணும் அப்படின்னு சொல்கிறப்போ எந்த எப்படி டிசிஷன் எடுக்கிறது அப்படின்றது சத்தியமாக எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் ஒரு மாதம் மட்டும் டைம் கேட்டிருக்கேன், ஸோ இந்த இதெல்லாம் முடிகிற வரைக்கும், ஸோ இந்த பிரச்சனைலாம் முடிகிற வரைக்கும் நான் வந்து யூடியூப் பண்ணுறேன், அதுக்கப்புறம் உனக்காக வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை எனக்கு வந்து இன்றைக்கி இப்போவே வந்து பார்த்திங்கன்னா அந்த சேனல் விட்டுருணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏப்ரல் ஃபுல் டே, ஸோ எனக்கும் ஃபுல் டேவாக வந்து பார்த்திங்கன்னா சொல்லிக்கிறேன். இதோடு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து ஒரு மாதம் கழிச்சோ இல்லை ஒரு 2 மாதம் கழிச்சோ அவங்க ஃபேமிலி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அவங்கக்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் பேசுகிறேன். என்னை உண்மையாக விட்டு அழுதுருவேன், எனக்கு அழுகையும் வரல பெருசா. சரி இவங்ககிட்ட நம்ம அழுதாக இவங்களும் அழுவாங்க அப்படின்னு. இது வந்து நான் எப்படி உங்ககிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு, இது எப்படி சொல்ல போகிறேன் அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் 1 மாதமோ இல்லை 2 மாதமோ விட்டுட்டு வந்து எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு அங்கெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு நான் உங்ககிட்ட நான் வருவேன் அப்படின்னு சொல்கிறேன். வரலனாலும் சரி கண்டிப்பாக வந்து நம்ம ஜிடி ஃபேமிலி தான் எப்பவுமே ஸ்டாங் அப்படின்னு சொல்லுவேன். அந்த விதத்தில் நீங்கள் ஸ்டாங் தான், நான் போயிட்டு வரேன். என்னது ஜிடி ஃபேமிலி ஸ்டாங் ஆடாங்க ஓயலை.
your worst behavior is wrong indeed. Why for crying for you for why love why don't say me அப்படி வந்து பாத்தீனா பாய குமா குத்து குத்துற மாதிரி வந்து பண்ணி கேப்பீங்க. வெல்கம் பேக் டு கேமிங் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி கேட்டினா ஏப்ரல் 1 ஆம் தேதி எல்லாரும் யாரா போய் பிராங்க் பண்றது அப்படி நம்ம யோசிக்கிறப்ப வந்து பாத்தீனா நமக்கு இருக்கிற ஒரே அடிமை புள்ளிங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ். சோ அடிமை புள்ளிங்கன்னு சொல்றியே your worst behavior அப்ப கண்ணில இருந்து தண்ணி வந்ததெல்லாம் எப்ப ராதா அப்ப இதெல்லாம் நடிப்படாடே நீ போடாடே your worst behavior ஆடே அப்படி வந்து பாத்தீனா என்ன மாதிரி ஐடிட்டு ஒரு சிலர்லாம் இருப்பீங்க. சத்தியமா நான் அழவே மாட்டேன். ஒண்ணும் கிடையாது. எங்க இருக்குது இது? தோ ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வங்காயம். வெங்காயத்துலேருந்து இதை எடுத்து இங்கே வச்சுன்னு வச்சிங்களேன் கண்ணுலேருந்து தண்ணி வரும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி உங்க கூட ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தேன். எப்படி நல்லா இருந்துச்சா? சரி எப்படி எவன் அவன் ஏமாந்திக்கோ இப்படி சொல்லி அவனை ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஏப்ரல் ப்ராங்க் யாரெல்லாம் ப்ராங்க் பண்ணலாம். சரி நான் வந்து நேற்றே வந்து காலேஜ் ரெடி பண்ணி வச்சேன். ஓகே நம்ம நாளைக்கு ஃபுல்லாக சோகமாக பேசணும். லாஸ்ட் வீடியோ போட போகிறோம். லாஸ்ட் வீடியோ இவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு. நான் 7 வருஷம் ஒரே பொண்ணை லவ் பண்ணனா அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணி போகிறேன்னா ஸோ இப்படி ஒரு கான்செப்ட் வைப்போம் அப்படி தான் வந்து பேச போகிறோம் அப்படின்னு வந்து அப்படியே வட 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 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு வெறுப்பாக இருக்கும். வெறுப்பானாலும் பரவாயில்ல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் தான். நான் இங்கே இந்த ரூம் விட்டு தான் போகமாட்டும் சொல்லிட்டேன். வேறு யாரா போய் கலாய்க்கிறது? உங்களுக்கு தான் கலாய்க்க முடியும். ஸோ கலாய்கிறன்றதால ஸோ டோன்ட் ஃபீல் எப்படி சொல்கிறது அழுதுட்டீங்களாடா பாதி பேர் வாடா ஹக் பண்ணிக்க வா 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 வேணாம் நான் பொண்ணு மட்டும் ஆக்ட் பண்ணுவேன். ஸோ பையனை ஆக்ட் பண்ணக்கூடாது சரியா? ஓகே காய்ஸ் இது வந்து என்னை யாராலையும் யூடியூப் விட்டு போக முடியாது. நானே 5 போய் வெளியே போனால் தான் உண்டு. ஸோ நீங்கள் இருக்கிறீங்க நான் கண்டிப்பாக நான் போகவே மாட்டேன். அதுவும் பொண்ணுக்காக யூடியூப் விட்டு போகிறேன். வாய்ப்பில்லடா சார் வாய்ப்பில்லை. மொரட்டு சிங்கிளாக இருந்து இந்த ஃபேமிலியை பில்ட் பண்ணுவேன் தவிர இங்கேருந்து போய் கல்யாணம் குடும்ப கொட்டி கட்டுன்னு நினைக்கிறியா? உங்களை நான் விட்டவே மாட்டேன். கடைசி வரைக்கும் உங்களுக்கே குழந்தை குட்டி பிறந்தாலும் அதுக்கும் என் வீடியோ தான் போட்டு காமிச்சு சொல்லுவேன். ஒய் யோ மீ ஆச்சு ஐயோ யுவர் ஆல்சோ மை ஃபேமிலி. ஓகே ரைட்டா? இதுக்கப்புறம் பேசி உங்கள் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. ஏன்னா நல்லா பேசினா ஒரு 20-25 நிமிஷம் கூட உட்காந்து பேசிட்டு இருப்பேன். இந்த வீடியோ முடிச்சு நான் உங்களுக்கு எப்படி தேங்க்யூ பாபா லவ் யூ மகாஸ் தேங்க்யூ பாய். ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா யூடியூப் விட்டு போக மாட்டேன். நீங்கள் மட்டும்தான் எப்பவுமே இந்த வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். வருகிறேன். நன்றி வணக்கம். உங்களை கண்டுபிடிச்சிட்டு போங்களேன். ஸ்டார்டிங்கில் கண்டுபிடிச்சிருக்க மாட்டானுங்க.